ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாட்டு நம்ம நிறைய நண்பர் வந்து ஜிபி வாட்ஸ்அப் எஃப்எம் வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் போனோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டெலிட் மெசேஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது மாதிரி ஆன்டி டெலிட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில யூஸ்ஃபுல்லான அஃபிஷியல் வாட்ஸ்அப்ல இல்லாத ஆப்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன பொருள் அப்படின்னா, ஆன்டி டெலிட் மெசேஜஸ் அப்படின்னா நம்ம நண்பர்கள் நமக்கு அனுப்பிட்டு அவங்க நம்ம பார்க்கறது நோடியோ இல்லை நம்ம பார்த்ததுக்கு அப்புறமோ டெலிட் பண்ண எந்த ஒரு மெசேஜஸ் இன்க்ளூடிங் அது நார்மல் மெசேஜ் அதாவது ரிட்டன் மெசேஜஸ் இமேஜஸ் வீடியோஸ் அது நம்ம பார்க்கறது நோடி டெலிட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணோம் அதாவது இது அஃபிஷியல் வாட்ஸ்அப் இல்லை இது வந்து ஜிபி வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க அனுப்பிட்டு டெலிட் பண்ண மெசேஜ் எல்லாமே நம்ம பாத்துக்கலாம். இது வந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப்ல அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப் அஃபிஷியல் வாட்ஸ்அப்னா என்னது நம்ம பிளே ஸ்டோர் எடுத்து யூஸ் பண்ணுவோம்ல அதுதான் அஃபிஷியல் வாட்ஸ்அப். அந்த ஆப்ஷனை அந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப்ல எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானு இருக்குது. ஸோ இதனால நம்ம நண்பர்கள் நமக்கு அனுப்பிட்டு இல்ல வேற யாருக்கும் அனுப்புறத நமக்கு தெரியாம அனுப்பிட்டு நம்ம பாக்குறது முன்னாடி டெலிட் பண்ண எந்த ஒரு மெசேஜஸ் இருந்தாலும் சரி இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி ரொம்ப சுலபமா அவங்க என்ன அனுப்பிட்டு டெலிட் பண்ணாங்கன்றது வந்து நம்ம மொபைல பாத்துக்கலாம். அருமையான ட்ரிக். ஸோ இது அஃபிஷியல் வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆஃபீஸ் சம்பந்தமா இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல எந்த ஒரு மக்களுக்கும் இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப்பா நம்ம ஃபுல்லா பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த தகவலை பத்தி பாத்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலே நீங்க பாத்துட்டு கூட யூடியூப் வீடியோ ரைட் சைடுல கூட இந்த சின்ன ஆரோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ண லிங்க் இருக்கும். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலான வாட்ஸ்அப் இருக்கும்ல அந்த வாட்ஸ்அப்போட மேல் இருக்க செட்டிங்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு அது உள்ள வாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டு இதுல உங்களுக்கு மொபைல் டேட்டா வைஃபை அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும்ல அதுல இருக்கக்கூடிய எல்லா டிக் மார்க்கும் நம்ம வந்து ஆன் பண்ணி விடணும். ஸோ எல்லா டிக் மார்க்கும் நம்ம ஆன் பண்ணி விட்டு பாத்தீங்கன்னா வைஃபை அது அதுவும் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி விட்டு நம்ம பேக்ல வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம்ல அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். சோ இது ஓபன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். சோ இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெஸ்ட் கேக்கும். சோ நம்ம நெஸ்ட் நம்ம கொடுத்துக்கணும். நெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு உள்ள போயிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் நம்ம வந்து எனேபிள் பண்ணிடணும். சோ அதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி வொர்க் ஆகும் அப்படின்றது இங்கிலீஷ்ல போட்டுருப்பாங்க. சோ நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நம்ம வந்து ரீட் பண்ணி பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் கோ நம்ம போய்க்கலாம். சோ அதுக்கு அப்புறம் ஒரு சில பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மெசேஜ் இது மாதிரி இம்பார்ட்டன்ட் வரும். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண வேணாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம புதுசா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால எல்லாமே இது பிளாங்கா தான் இருக்கு. நம்ம இப்ப இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். சோ பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட மொபைல் வச்சுப்போம். இது வந்து நம்ம மொபைல். சோ நம்ம மொபைல்ல அந்த அப்ளிகேஷன் வந்து போட்டுருக்கும். சோ நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்ம என்ன பண்றாங்க நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மெசேஜ் நமக்கு அனுப்புறாங்களோ இல்ல வேற யாருக்கும் அனுப்பிட்டு அவங்க தம வேற யாருக்கும் அனுப்புறது வந்து நமக்கு அனுப்பிட்டு தெரியாம டெலிட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் நமக்கும் அனுப்பிட்டாங்க. சோ அந்த மெசேஜ் நம்ம பார்த்தோமோ பாக்கல பாத்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் வந்துடுச்சு. நம்ம பாக்குறதுக்கு முன்னாடியே பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த மெசேஜ் வந்து அவங்க மொபைல் வந்து டெலிட் ஃபார் ஏரியோன் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு கொடுக்குறாங்க. டெலிட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல இந்த பாத்தீங்கன்னா இது ஒரு மெசேஜ் வந்து டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். ஐயோ இது என்ன மெசேஜ் அவங்க அனுப்புறாங்க நமக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலா வாட்ஸ்அப்ல அதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ நம்ம இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்மளுடைய மொபைல்ல இந்த மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் உள்ள இந்த மாதிரி இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம எந்த காண்டாக்ட்ல உள்ள நண்பர் அந்த மெசேஜ் அனுப்பிட்டு நம்ம டெலிட் பண்ணிருக்காங்களோ அந்த காண்டாக்ட்ல அந்த மெசேஜ் இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த காண்டாக்ட்ல என்ன மெசேஜ் அவங்க அனுப்பிட்டு டெலிட் பண்றாங்களோ அந்த மெசேஜ் இங்க வந்து இருக்கும். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பி பாத்துக்கிட்டோம். இப்ப நம்ம ஒரு இமேஜ் அனுப்பி பாத்துக்கலாம். அந்த இமேஜும் இந்த மாதிரி அவங்க டெலிட் பண்ணா நமக்கு வந்து ரிகவர் ஆகுதா அப்படின்னு இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இமேஜ் வந்து அனுப்பிட்டாங்க. அந்த இமேஜ் வந்து நமக்கு இங்க வந்துடுச்சு, போட்டோ வந்துடுச்சு. சோ நம்ம பார்த்துட்டோம். பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாக்குறது முன்னாடி சரி நாம அவங்க வந்து டெலிட் பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் அவங்களோட மொபைல் வந்துட்டு டெலிஃபர் கொடுத்த உடனே இங்க வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த மெசேஜ் நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னா சேம் அதே ப்ரொசீஜர்ல தான் அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். நமக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம அந்த போட்டோவை டெலிட் பண்ணதான் அங்க போட்டோ இருக்கும். சோ அந்த போட்டோ வந்து இங்க இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த போட்டோ நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு போட்டோ அனுப்பிட்டு டெலிட் பண்றாங்க அப்படின்னா அந்த போட்டோ டெலிட் பண்ணது இங்க போட்டோ அப்படின்றது வந்து எழுதி காமிக்கும். சோ நாம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்டோ வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேல தெரியும். சோ இது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இது. சோ இப்போ வந்து அவங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்றாங்க. அப்லோட் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. சோ நாம இப்ப வந்து ஸ்டேட்டஸ் வந்து பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா நாம அந்த ஸ்டேட்டஸ் வந்து பாக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட்டஸ் நம்ம வந்து பாத்துட்டோம். ஓகேவா, பாத்துதான் நம்ம என்ன ஆகும், நம்ம அந்த ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம வாட்ஸ்அப் எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இதுல ஸ்டேட்டஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டேட்டஸ் நம்ம அதை பார்த்தோமோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து இங்க வந்து டவுன்லோட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காவே டவுன்லோட் ஆயிரும். சோ இங்க வந்து நம்ம அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம இங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டவுன்லோட் ஆயிதா இருக்கும், ஆனா இது கேலரியில டவுன்லோட் ஆயிருக்காது. இங்க நம்ம இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ நம்ம டவுன்லோட் பண்ணி கேலரியில எடுக்கணும் அப்படின்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேலரி போய் டவுன்லோட் ஆயிரும். அருமையான ஒரு ட்ரிக் இது. சோ இது வந்து நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் மட்டும் கிடையாது, இமேஜஸ் மட்டும் கிடையாது, வீடியோஸும் நமக்கு இதுல வந்து கரெக்டா வந்து ஒர்க் ஆகும். சோ இது நண்பர்கள் அனுப்பிட மெசேஜஸ் நமக்கு பாக்குறது முன்னாடி அவங்க டெலிட் பண்ணாங்க ஐயோ நம்ம பாக்கணுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த ட்ரிக் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களும் தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. சோ இது நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். மதுரையும் பை பை.